ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பலாக்காய் வச்சு ஒரு சில்லி 65 பார்க்க போகிறோங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மலாம் சிக்கனில், பன்னீரில், மீனில் இது மாதிரி தான் நம்ம 65 நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது மாதிரி ஒன் டைம் செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த 65 வந்து செம்ம அடிபடியாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி பிஞ்சு பலாக்காவை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிடணுங்க. இந்த மாதிரி பாருங்கள், நான் சீவி வச்சுருக்கேன். இந்த தோல் வந்து இந்த அளவுக்கு இப்படி, இது மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு உள்ளே வந்து இந்த பலாக்கா பிஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த தோலெல்லாம் சீவினதுக்கப்புறம் நம்ம உள்ளே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்டு இருக்கும் உள்ளே, இந்த தண்டியும் வந்து நம்ம கட் பண்ணிடணும். அதில் வந்து அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்து பலாக்காய் சில்லி 65 வந்து பாருங்கள், நம்ம பலாக்காயை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி, நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு விசில் மட்டும் குக்கரில் போட்டு ஒரு விசில் மட்டும் விடுங்க, நிறையா விட வேணாம், வெந்துடும் ரொம்ப. ஒரு விசில் மட்டும் விட்டு நான் இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பாருங்கள், சிக்கன் 65 மசாலா வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன், அரிசி மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இதை வந்து இதை போட்டு நம்ம அதில் கலக்கி எப்படி நம்ம இந்த 65 போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு வந்து நம்ம முதல்ல தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதில் போடலாம். அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெட் சில்லி பவுடர், 65 மசாலா எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா கொட்டி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இதை வந்து கெட்டியமான பதத்துக்கு நம்ம நல்லா பிசிறிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த அளவுக்கு இது வந்து நம்ம நல்லா இந்த கோட்டிங்க்கு நல்லா பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, நம்ம போட்ட இஞ்சி பூண்டு இதெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பலாக்காய் நம்ம பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சதை இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பலாக்கா 65 வந்து இப்போ எண்ணெய் வந்து வச்சிட்டோம் கடாயில். இப்போ வந்து நம்ம அதை போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பலாக்காய் 65 வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. நீங்கள் வாரம் ஒன் டைம் அது இது செஞ்சு சாப்பிடுங்க. மறுபடியும் மறுபடியும் இது செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், செம்ம அடிபடியாக இருக்கும். பாருங்கள் நம்ம சிக்கன் 65 செய்கிற மாதிரியே இருக்குது. பாருங்கள் இது செம்ம டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பலாக்காய் 65. இது வந்து நம்மளுக்கு பழம் சாப்பிட்டா சுகரும் வாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி காயில் வந்து இந்த மாதிரிலாம் கறி செஞ்சோ இல்லை இந்த மாதிரி 65 செஞ்சோ சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க. இது நீங்கள் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து பலாக்காவில் வந்து ஒரு 65 செஞ்சு காமிச்சிருக்கேங்க. சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து தாங்க சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம அடிபடியாக இருக்குது. சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.